அஸ்லாம் வலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட்ரீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ரொம்ப சிம்பிளான கொல்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போக. ஃபஸ்ட்டு கொல்கட்டை செய்யறதுக்காக நம்ம மாவு பினைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான் கடையில் வாங்கினது. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு, சூடாக இருக்குது தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி பினைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா சாஃப்ட்னஸாக கிடச்சிருந்துச்சு மாவு. பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால மாவு நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கிலோ மாவுக்கு 4 கிலோ வந்து கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பை 1/4 கிலோ கடலைப்பருப்பு இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 1/2 ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க. வெள்ளை பாகு வந்து காய்ச்சி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ வெள்ளை எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ வெல்லம் வந்து ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஏலக்காய் 2 தட்டி போட்டு நான் வடிகட்டி பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பூ எடுத்திருக்கேன். 1/4 மூடி தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து இந்த கடலைப்பருப்பு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த தேங்காய் பூவை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாகு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாகு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் கேஸ்ல வச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு கடலைப்பருப்பு வந்து நம்ம கேஸ்ல வச்சு மிக்ஸ் பண்றப்ப அந்த ஹீட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும் உள்ளடம். நம்ம உள்ளடம் இப்போ ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்ததான் வந்துட்டு நம்ம வந்து கொல்கட்டை செய்யறதுக்காக மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கொல்கட்டை செய்கிற இலை இல்லை, அந்த கொல்கட்டை செய்கிற அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் இல்லை. இப்போ அதனால நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதான் நம்மளுக்கு ஒட்டாமல் வருங்கிறதுனால இப்போ நல்லா இதை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா வந்து கையாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதேமாரி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற உள்ளடத்தை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். வச்சு நம்ம இந்த மாவை எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அவ்வளோதாங்க கொல்கட்டை ரெடி. நம்ம இதை வேக வச்சு எடுத்தா கொல்கட்டை நம்மளுக்கு தயார். இப்போ இதேமாரி நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே அதேமாரி கொல்கட்டை இது வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் உள்ளடம் வச்சு. இப்போ இதை வந்து நம்ம இட்லி குக்கரில் நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். இட்லி குக்கர் வச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி 1-10 நிமிஷமா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி தட்டு போட்டு நம்ம அது மேலே வந்து ஒரு கொல்கட்டியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து மாவு வெந்தது, உள்ளடம் வந்துட்டு அதுவும் நல்லா கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து நல்லா வெந்ததுனால நம்ம வந்து இந்த கொல்கட்டையை 1-10 நிமிஷத்துக்கு வேக வச்சு இட்லி குக்கரில் எடுத்தா நம்மளுக்கு கொல்கட்டை வந்து தயார் ரெடி ஆயிடும். நம்மளுக்கு இப்போ 1-10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 1-10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு கொல்கட்டை பாருங்க, ரொம்ப சாஃப்டா சூப்பர்வா இருந்துச்சு கொல்கட்டை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.